அனைவருக்கும் வணக்கம். எதையும் சாதிக்கும் குணம் கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு, கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு, தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் ஏதாவது இந்த வாரத்திலேயாவது மாற்றம் வருமா, ஏதாவது முன்னேற்றம் வருமா, இப்படியே பிரச்சனையாகவே போயிட்டுருக்குது, வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் எந்த மாதிரி கிரக நிலை அமைந்திருக்கு, இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்கள் விசாகம், 4வது பாதம், அனுஷம், கேட்ட இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சிக ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்பொழுது கலஸ்திரஸ்தானத்தில் சந்திரனும் குருவும், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானும், தொழிற்ஸ்தானத்தில் சூரியனும், லாபஸ்தானத்தில் சுக்கிரனும், கேதுவும், சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகம் அடைந்திருக்கிறார், பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே இருக்குது. அதே மாதிரி இந்த 31 ஆகஸ்ட் புதன் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழிற்ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். அதனால் என்னென்ன நன்மைகள்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் புத்தி கூர்மையுடன் எதையுமே சாதிப்பீங்க. எதிர்காலம் தொடர்பான ஒரு சில திட்டங்கள்லாம் இப்போ வந்து மனதிலையும் சரி செயல்லையும் சரி செய்ய ஆரம்பிப்பீங்க. அதனாலேயே என்னமோ நல்ல ஒரு முன்னேற்றம், எதையுமே முன்னேற்பாட்டுடன் செயல்படுறதுனால எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் புத்திசாலித்தனமும் இருக்கிறதுனால நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் விவேகமாக இந்த விருச்சிகராசி அன்பர்கள் செயல்படுவாங்க. அதே மாதிரி தான் அவங்களுடைய தொழிலையும் வியாபாரத்திலையும் கொஞ்சம் விவேகமாக செயல்படுறதுனால வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. தொழிலில் வியாபாரத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பல சாதனைகள் செய்ய முடியும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய திறமை இந்த டைம் வெளிப்படையாகவே தெரியும். புதிய ஆர்டர்லாம் நிறைய கிடைக்கும். மற்றவங்கக்கிட்ட பேசும்போதும் மற்ற வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போதும் ரொம்ப விவேகமாகவும் புத்திசாலித்தனமாகவும் நகைச்சுவையாகவும் பேசுவீங்க. அதனாலேயே உங்ககிட்ட நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. எதுலேயுமே கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வார்த்தைகளை பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே செய்த வேலையில் ஒரு மாற்றமே இல்லை, நம்மளுடைய வேலைக்கு நல்ல ஒரு அங்கீகாரமே கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நற்பலன்கள், நல்ல பேர், நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும். குடும்பத்திலையும் உங்களுடைய தாய் வழி உறவுகள் வகையில் ஏதாவது ஒரு உதவி கிடைக்கிறதுக்கான சூழலை அமையும். கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல ஒரு நெருக்கமும் ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு. ஒரு சிலர்லாம் அந்த விருச்சிகராசி அன்பர்கள் ஒரு சிலர்லாம் உயர்ந்த ரக ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவதற்கான ஒரு யோகமும் இந்த வாரத்தில் அமையும். அதே மாதிரி நல்லது எது கெட்டது எது அப்படின்னு அறிந்து செயல்படுவீங்க. அதனாலேயே உங்களுக்கு இந்த வாரம் நன்மை நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு. அதை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பண வசதி ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது. குழந்தைகளோட நலன்லையும் கூடுதலாக கொஞ்சம் அக்கறை செலுத்தறதுனால நல்ல ஒரு குழந்தைங்கிட்ட நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இது அமையும். உங்களுடைய அன்பும் அதிகரிக்கும். பெண்களை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு செயல்லையுமே முன்னாடியே அதுக்கு பின்னாடி இருக்கு நல்லதை கெட்டதை அறிந்து செயல்படுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. முடிந்த அளவுக்கு இந்த பெண்களை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு விஷயத்திலுமே பார்த்து பார்த்து கவனமாக அடி எடுத்து வைக்கிறது ரொம்பவும் நல்லது. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு பணியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கெல்லாம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும், ஆனால் கிடைக்கும், கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய பேச்சு சாமர்த்தியமும் உங்களுடைய விவேகமும் தேவைப்படும். அப்படி தேவைப்பட்டதுன்னா அந்த டைமில் உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படுற அந்த டைமத்தில் உங்களுக்கு புதிய ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை தலையிடுறதுனால ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு.
இருக்கு. அதனால முடிந்த அளவுக்கு அடுத்தவர்களுடைய பிரச்சனையில நீங்க தலையிடாம இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா மனோதைரியம் மனோதிடம் அதிகமா இருக்கிறதுனால டக்குன்னு நீங்க போய் முன்னாடி நிப்பீங்க, அது உங்களுக்கு பிரச்சனையில எங்கேயாவது மாட்டி விட்டுரும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க, மற்றவங்களுடைய பிரச்சனையில தலையிடாம இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு. அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் எதையுமே அவசரப்படாம நிதானமா யோசித்து செயல்படுங்க, உங்களுக்கு நன்மை கிடைக்கும். கல்வியில கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்துங்க. ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா கல்வியில போதுமான அளவுக்கு ஒரு நல்ல மதிப்பெண்ணை நீங்க எதிர்பார்க்க முடியாது, மதிப்பெண் வந்து கொஞ்சம் குறையும். அதனால கொஞ்சம் மனக்கவலையில இருப்பீங்க. முடிந்த அளவுக்கு கல்வியில போதுமான அளவுக்கு கவனம் செலுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லது. வார்த்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு சூரியன் கேது இவங்கெல்லாம் நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க. அதனால ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு என்றாலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த விருச்சிக ராசியில் விசாகம் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்துல எப்படி அமைந்திருக்குன்னா சப்தம ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் குருவால நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இதுவரை உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களை விட்டு விலகும். எதிரிகள் கூட உங்களை விட்டு விலகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. தொழில வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும். திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடுறவங்களா இருந்தது அப்படின்னா இப்ப கொஞ்சம் முயற்சி செய்யுங்க, நிச்சயமா நல்ல ஒரு வரன் அமையும். நீங்கள் புதன்கிழமையில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. வருகின்ற புதன்கிழமை அவசரப்பட வேண்டாம், அவசரப்பட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய மனோதைரியம் அதிகமாக இருக்கிறதுனால யாராவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா உடனே போய் நீங்கள் தலையிட வேண்டாம், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா சூரியனும் கேதுவும் உங்களுடைய சங்கடங்களை படிப்படியாக விலக ஆரம்பிப்பா. தொழில இருந்த அந்த சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். வியாபாரத்திலையும் நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கும். வேலைக்காக முயற்சி செய்து இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். நினைத்த செயல் கரெக்டாக நடந்து சேரும். அதே மாதிரி ரொம்ப விவேகமாகவும் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் நீங்க செயல்படுறதுனால நிச்சயமா நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. வியாழக்கிழமையில மட்டும் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க, ஏதாவது அவசரப்பட்டு பிரச்சனையில இறங்கிறவனா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குருவும் சூரியனும் கேதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்குவாங்க. உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பணி இடத்துல நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒத்துழைப்பு பரிபூரணமாக இந்த டைமு கிடைக்கும். உங்களுடைய தொழிலில் நிறுவனத்தில் இருக்க மற்ற பணியாளர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. தொழிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடுறவங்களாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக இந்த டைமை முயற்சி பண்ணுங்கள், நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அதே மாதிரி திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேருக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது. தொழிலையும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பணியிடத்துலேயும் நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சிறப்பாக வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 30 உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1, 3 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு நீங்கள் திருச்செந்தூர் முருகனை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாயோட அதிபதி முருகப்பெருமான் என்பதனால நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை தோறும் திருச்செந்தூர் போக முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் ஏதாவது முருகன் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும்.
ஒரு 7-8 வாரம் நீங்களே இந்த மாதிரி செய்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்காது. நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சிகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் விருச்சிகராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.